நம்ம மாமியார் வீட்டு பார்த்தா தங்கிறதுக்கு இட வசதி பார்த்தா இதெல்லாம் தங்கிக்கிறாங்க இரவு நேரங்களில். வீடு ஆனால் தெருவில் பார்த்தோன்னா பெருசாக வச்சுருக்குறாங்க. வச்சிருந்தாலும் காடு வேலைன்னு பார்த்தோன்னா இதில் தான் விவசாயம், முழு நேரம் விவசாயி தான் இவங்க. அதெல்லாம் அது பார்த்தோன்னா எப்போதும் இங்கே இருக்கிறதெல்லாம் இரவு நேரங்களும் இங்கேயே தங்கிக்கிறாங்க. வீடு அங்கே எவ்வளோ பெருசுருந்தாலும் இங்கே தான் தங்கிறாங்க. இந்த டப்பாலாம் பார்த்துருப்பீங்க இல்லை, இந்த டப்பாலாம் பார்த்தோன்னா நான் பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் படல சரி நம்ம தான் பிள்ளைகள் இறக்கறதுலேயே சும்மா கிடக்குறதுன்ட்டு ரெண்டு டப்பா கொடுத்து விட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்ம கோழிகள் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு கோழி தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா நிறைய கோழி குஞ்சு உற்பத்தி ஆகிடுச்சிங்க. பார்த்தோன்னா குஞ்சு நிறையா குஞ்சு உடனிக்குது, கோழியோட நிற்கிது, நம்ம மாலை புதுசாக கண்டதால் எல்லாம் ஓட ஆரம்பிக்குதுங்க. இதில் என்ன ஒரு காமெடியான சம்பவம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மாமியார் வீட்லேயும் நம்ம கோழி எடுத்துகிட்டு போகக்கூடாதாங்க. அது என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் நமக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனால் மருமம் வீட்லேருந்து மாமியார் எடுத்து வந்துடலாமாங்க. அது என்ன லாஜிக்கு என்ன பழமொழின்னு தெரியல. இதை பற்றி தெளிவான விவரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ இங்கே கோழி நிறையா நிற்கிறதா, இந்த கோழியை நம்ம பண்ணை கொண்டு போயிடலாமே, நம்ம பண்ணையெல்லாம் சேல்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம பண்ணையில் கொண்டு சேல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணாக்கா கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. சரி, இது விற்காது என்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணையை நோக்கி தான் வருவாங்க. அவங்கள வந்து இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வாங்க கோழின்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் இப்போ விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதை பற்றி எதாவது ஐடியா பண்ணலாம்னு இருக்கிறாங்க. அது என்ன லாஜிக்கு என்ன காரணம்னு தெரிலங்க. அதனால் சரி ரெண்டு மாமியார் வீட்டிலும் கோழி எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்து வந்துடலாமாங்க, அவங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடலாமா. ஸோ அதுக்கு உண்மையான காரணம் ஏதோ ஒரு தெளிவான காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம நேயர்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து பார்த்தோன்னா கரும்பு போட்டிருக்கிறாங்க, நெல், வாழை, தென்னை மரம் பார்த்தோன்னா அதாவது நிலத்து ஓரத்தில் வரப்பு ஓரத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக தென்னை மரத்தை நட்டுட்டாங்க. அது சைடு வருமானமாக இருக்கட்டும், சைடில் வந்து தேக்கு மரம், தேக்கு மரம் வந்து கண்ணுக்கு தெரியாத வருமானம், நல்ல நல்ல வருமானம்னு சொல்லாங்க. ஒரு மரம் வந்து பார்த்தோன்னா 50,000-60,000 அந்த மாதிரி ரேஞ்செலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம கோழிலாம் பார்த்தா நிறைய இடத்துல மேயுது பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் நம்ம கோழில மேயிறது தெரியும் பாருங்கள். அவர் ரொம்ப லாங்கில் மேய்ஞ்சிக்கிட்டு நம்ம கிட்டத்தை போனால் கோழிலாம் ஓடி போயிடுதுங்க. ஏன்னா புதுசாக ஆள் வந்திருக்கிறத சரி யாரும் வச்சுட்டு பயந்துட்டு ஓடிடுதுங்க. ஸோ இப்படி வந்து ஒன்றை சார்ந்து ஒன்றை வாழும்போதும் பார்த்தோன்னா ஒரு அருமையான வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைன்னு சொல்லலாங்க. அது விவசாயியாக வாழ்ந்து பார்த்தா தாங்க தெரியும். கொஞ்சம் மன ரீதியாக கஷ்டம், உடல் ரீதியாக கஷ்டம் சில நேரங்கள் இருந்தாலும் இந்த உடம்புல ஆரோக்கியம், உடம்பில் நோயே எனக்கு எந்த நோயும் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஒரு இயற்கையான சூழல், தூக்கம், நிம்மதியான தூக்கம், இந்த போல் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது போன்று இயற்கை சார்ந்து வாழும்போது தான் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை விட்டு நம்ம ஏசியில் படுத்து தூங்குறதோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை போட்டு ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை வரதில் கண்டிப்பாக அதில் ஒரு நிம்மதியுன்னு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. இது போன்ற இயற்கையாக வாழும்போது தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மாதிரி கோழிலாம் நான் தாண்டை ஓடுது பாருங்கலாம். என்னோடய பையனும் என்னோட மச்சான் பையனும் பார்த்தீங்கன்னா அந்த கோழி எங்கே ஓடுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே மாமர் இருக்குதுங்க, மாமரத்தில் வந்து என் பையன் வந்து மாங்காய் அடிக்க கம்மிட்டாருங்க. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் பெரிய சேட்டை, அங்கேயும் பெரிய சேட்டை தாங்க. அது என் மச்சனை அதுக்கு மேலே என் மச்சனை போய் அதுக்கு மேலே சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. சரி, மாங்காய் நம்ம ஏரியாவில் மாங்காய் மரங்கிறது இருக்குது, இந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் இல்லை. மாமியார் ஊர் பார்த்தீங்கன்னா அதாவது கடலூர் மாவட்டம் எண்டில் இருக்க ஸ்டார்டிங்கில் இருக்குது, அரியலூர் மாவட்டம் எண்டில் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா மாமரத்துக்காக இருக்கட்டும், பலா மரத்துக்காக இருக்கட்டும், பஞ்சமே இருக்காது. நமக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பலாமரமும் பலாக்காய் மாங்காயெல்லாம் நம்ம இங்கே இருந்தால் அதிகப்படியாக வரும். நமக்கு இந்த ரெண்டு பழத்துக்கும் பஞ்சமே இருக்குது, முக்கணிகள் ரெண்டு கனி பஞ்சம்லாம் வந்துடும். வாழைப்பழமும் நம்ம வீட்டிலே இருக்குதுங்க, அதெல்லாம் நமக்கு அந்த கனிகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம மாமியார் வீட்டு மரம் இல்லைங்க, இருந்தாலும் பக்கத்து தோட்ட மரம் தான். அதை வந்து ஒன்று அடித்து சாப்பிட்றானுங்க ரெண்டு பேரும், நம்ம ரெண்டு மரத்தை ரெண்டு காய் அடிச்சிட்டானுவோம். ஸோ இப்போ நம்ம மாமியார்ட்டு வந்து ரொம்ப நாளாக ஆச்சுங்க, அதாவது சரி பிள்ளைங்களாம் சம்மர் லீவ் முடிய போகுது, கோடை விடுமுறை முடிய போதுன்னு அழைச்சிட்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும் எல்லாமே. சரி அன்ன வரைக்கும் ஜாலியாக இருக்கட்டும் சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக மாங்காய் அடிக்காது, திரும்ப எங்கே பலாப்பழம் இருக்குதா, கோழி எங்கே நம்ம இது சொல்லி ரவுண்டிங்லேயே இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன அந்த வீடியோ பதில் சொல்லிங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் நான் நிறைய டைம் வீடியோ பதிவு பண்ணாலுமே நம்ம நேர்களுக்கு திட்டுறதே தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஏன் வீடியோ சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. எங்கள் மாமியார் வீட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குது, கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, விவசாயம் சார்ந்த ஃபேமிலி தான் இதுவும். ஸோ அதெல்லாம் நம்ம நேர்களுக்கு இன்னொரு டைம் ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருந்தேன், முழு வீடியோ போட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம அதனால் சரி மாமியார் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், நம்ம பண்ணையிலேருந்து வந்தது தாங்க. நம்ம பண்ணையில் தான் நிறையா இருக்குது. சரி இவங்க கொலையில் தான் கூட்டிக்கிறாங்க, இவங்களும் விவசாயம் சார்ந்த ஃபேமிலி தான்.
சேலை இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் சொல்லி கொடுத்ததால தான் இவ்வளவு உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க. மோனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழி வந்துருச்சு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கோழியெல்லாம் பார்க்கலான்ட்டு வரோம். ஒரு சில கோழி தான் வந்திருக்கு. அப்பயும் நம்ம ஆள் புதுசாக அதெல்லாம் ஓடி ஓடி போகுதுங்க எல்லா கோழியும். அங்கே பாருங்கள் நம்ம கிட்ட வந்தோன்னா எல்லா கோழியும் ஓட ஆரம்பிச்சிருதுங்க. எல்லாம் தூய சிறுவிடை இனத்தை சேர்ந்த கோழி தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சேல்ஸுக்கு வந்துடும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ வந்து இடையில வந்து இவங்களுக்கு சரியாக பராமரிக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கோழி போல் இறந்துச்சு சொன்னாங்க. ஏன்னா பல வருஷமாக கோழி வச்சுருக்கேன், நம்மளாலே கோழி பண்ணையில் இறப்பை கட்டுப்படுத்த முடியல. திடீர்னு கோழி பண்ண வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக இறப்பு கட்டுப்படுத்த சிரமம் தாங்க. என்ன தான் வேக்சினேஷன் இயற்கை மருத்துவம் எது கொடுத்தாலும் சரிங்க, இறப்புங்கிறது கட்டுப்படுத்த முடியல. அது நம்ம அனுபவத்தை சொல்கிறோம். நம்ம 5-6 வருஷம் வச்சுருந்தா நம்மளாலே சமாளிக்க முடியல. இவங்களாம் புதுசாக வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக சமாளிக்கிற சிரமம் தானே. சரிங்க, நம்ம மாமனார் பார்த்தீங்கன்னா கோழி எங்கே நிற்க சொல்லி இப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா பக்கத்தில் முந்திரி தோப்பு இருக்குதா, முந்திரி தோப்பு இருக்கிறதால இவங்களுக்கு மேய்ச்சல் நிலமே பஞ்சம் இல்லைங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி மலக்கிறதுனா மேய்ச்சல் நிலம் பஞ்சம் இல்லை, மேய்ச்சலுக்கும் பஞ்சம் இல்லை. அதனால் கோழிகளுக்கு தீவன செலவுங்கிறது ஜீரோன்னு சொல்லலாங்க. அது இயற்கையாக சாப்பிட்டு இயற்கையாக வளர்கிறதால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக கிடச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இவ்வளோ கோழிகளுக்கும் கூண்டு முறையில் வளர்ப்பே கிடையாதுங்க. இந்த ஒரே ஒரு பாதாம் மரம் சொல்லுவோம்ல, அந்த பாதாம் மரத்தில் மட்டும்தான் இவ்வளோ கோழிகள் அடைஞ்சிருக்கு இரவு நேரங்களில். இதில் பார்த்தீங்கன்னா இது பாதுகாப்புக்கோ அல்லது தனியாதுக்கோ செலவு எந்த இதுவுமே இல்லைங்க. அது தானாக மேய்ஞ்சிக்கும், தானாக வந்து படுத்துக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை இறதுக்கு மட்டும் ஒரு 2-3 கூடை வச்சுருக்கிறாங்க முட்டை இறதுக்கு மட்டும். ஏன்னா சில கோழிகள் வந்து கரெக்டான இடத்துல முட்டை இட்டு, சில கோழிகள் வந்து முட்டையிட மாட்டேங்கிறதுல இந்த ஒரு பரனில் வந்து ஒரு 3-3 கூடையை மட்டும் வச்சுருக்கிறாருங்க. அவர் செலவு பண்ணது செலவுன்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான் சொன்னாங்க. பாக்கியெல்லாம் வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே அது தானாகவே அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிதுங்க. அதெல்லாம் நமக்கு வந்து செலவு இல்லைங்க. ஏன்னா நம்ம அவங்க வந்து விவசாயம் சம்மந்தமான வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு போர் அடிக்குமே அப்படிங்கிறத, ஒரு கோழிக்கு தீனி போகிறதா இருக்கட்டும், கோழி எங்கே நிற்கிதுன்னு பார்க்குறது, கோழி முட்டை விட்டுருக்கான்னு பார்க்குறது, அல்லது கோழி அடையில் வச்சுருக்கோமான்னு பார்க்குறது, இந்த மாதிரி வேலையை பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக தோசம் வச்சுருக்கிறாங்கலாம். மாஞ்செடி, எலுமிச்சை செடி, கொய்யா செடி மாதிரி அதை பழந்தரும் செடிகள்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கான்னு பார்த்தினா நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக. நம்மாழ்வார் சொல்லுவார் மாதிரி வீட்டுக்கு ஒரு பலா மரம், வீட்டுக்கு ஒரு மாமரம், வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் சொல்லி ஒரு 5 வகையான மரங்கள் வளர்க்க சொல்லுவாங்க. இந்த மரங்கள்லாம் வளர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள் யாரும் பசியோடு தூங்க மாட்டாங்களாங்க. பசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழமோ ஒரு பலாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ இது ரெண்டு பழத்தை சாப்பிட்டு கூட பசி அன்னாடம் பசியை தீர்த்துக்கலாம் இரவு நேரங்கள். அதாவது டெய்லியும் தீர்க்க முடியாது, என்றாவது ஒரு நாள் தீர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் வச்சுன்னா இரவு நேரங்கள் தூங்கும்போது பட்னியோடு தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்மாழ்வார் அன்றைக்கே சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையான கருத்து தாங்க. அதில் வீட்டுக்கு இத்தனை சில மரங்களை நட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வருமானம் இல்லாட்டியும் மறைமுக வருமானம் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதான் எங்கள் மாமியார் வீட்டில் என்னென்ன செடிகள் என்னென்ன வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களில் நம்ம நேரோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாய்ப்பு படிச்சுனா இன்னும் 2 மாதம் கழிச்சு அல்லது 3 மாதம் சைடு வரும்போது தெளிவான வீடியோ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம நேரோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலேருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.